வெல்கம் டு ஹமீதா குக்கிங் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டெலிஷியஸான பன்னீர் பாக்ஸ் பேட்டிஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எம்மியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இஃப்தார்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டா. இது வந்து க்ரீமியாக நல்லா வந்து ஜூஸியான டெக்ஸ்சரில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பன்னீர் பாக்ஸ் பேட்டிஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் 400 கிராம்ஸ் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன க்யூப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பன்னீர் வந்து துருவி போட்டிங்க அப்படின்னா இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 400 கிராம்ஸ் பன்னீர் எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு பவுலில் நான் 2 கப் அளவு கர்ட் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் க்யூப்ஸ் எல்லாத்தையுமே இந்த தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா மசாலா பவுடர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையுமே கர்ட் பன்னீர் மிக்சரோடு நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கர்டு, அந்த மசாலா பவுடர் இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 1/2 ஹவர் வந்து இந்த மிக்சர் வந்து மேரினேட் ஆகணும். ஸோ இதை அப்படியே வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் கர்ட் மிக்சரை இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1-10 மினிட்ஸ் இதை வந்து நல்லா குக் பண்ணுங்கள். இவன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு குக் பண்ணும்போது கீழே வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது வந்து கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அதனால் அது வரைக்கும் நீங்கள் வந்து 1-10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு வரணும். இது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வந்து குக் பண்ணணும். அப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா கீழே வந்து நல்லா ஒட்டிக்கணும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா திக்கானதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 குடமிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் போல் இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கடைசியாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேட்டிஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஷமோஷா சீட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறணும். ஹோம்மேட் அப்படின்னாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் கடையில் வந்து ரெடிமேடாக வாங்கிக்கிட்டாலும் சரி. ஸோ சமோஷா சீட்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டிஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஷீட் வந்து ஹரிசாண்டலாக, ஒரு ஷீட் வந்து வெர்டிக்கலாக நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் மிக்சரை இது கூட நீங்கள் நடுவில் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணிவிட்டு இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவு மயோனீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மயோனீஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். பட் மயோனீஸில் ஆட் பண்ணால் தான் ரொம்ப வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நான் வந்து சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து மொசரோலா சீஸ் கிடையாது, நார்மல் சீஸ் தான். நீங்கள் வேணும்னா மொசரோலா சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து 4 சைட்ஸ் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி விடணும். இந்த மைதா மாவு வந்து கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்மாக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா சைடு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதை அதுக்கப்புறமா நீங்கள் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பாக்ஸ் பேட்டிஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து எண்ணெயில் வந்து அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து நீங்கள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெயில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான டெலிஷியஸான பன்னீர் பாக்ஸ் பேட்டிஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இஃப்தார்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப க்ரீமியாக உள்ளே வந்து நம்ம மயோனைஸ் அந்த சீஸ்லாம் வச்சுருக்கோம்னா ரொம்ப க்ரீமியாக ஜூஸியான ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பன்னீர் பாக்ஸ் பேட்டிஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கலாம். பாய் பாய்.